வணக்கம். நான் லியோ ஜோதி போஸ், ஜிகேஜின் பள்ளியினுடைய தமிழ் ஆசிரியர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு அடிப்படையில் நம்ம நிறைய வினா விடைகளை பார்த்துட்ருக்கோம் காணொலி மூலமாக. இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது உங்கள் பொதுத் தேர்வில் 19 மற்றும் 20ஆவது வினாவாக வரக்கூடிய செயல் குறு வினாக்களை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி காணொலியில் 7 வினா விடைகளை பார்த்துருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8ஆவது வினா. வினா: நிமிர்ந்த மா அல் போல ஓமையை விளக்குக. இதுதான் வினா. நிமிர்ந்த என்றால் நிமிர்ந்து நின்ற, மா அல் என்றால் திருமால். மாவழிக்கு காட்சி தர நிமிர்ந்த திருமாலை போல மலை இருந்தது. இதுதான் அந்த ஓமைக்கான பதில். அடுத்த வினா 9ஆவது வினா: முதுமக்கள் தெய்வத்தை நற்சொல் கேட்க முதுமக்கள் நற்சொல் கேட்க தெய்வத்தை எவ்வாறு வழிபட்டனர்? நற்சொல் என்றால் குறி கேட்பது. முதுமக்கள் நற்சொல் கேட்கும்போது எப்படி வழிபட்டாங்க தெய்வத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நெல்லையும் முல்லை பூக்களையும் தூவி தெய்வத்தை வழிபட்டு நற்சொல் கேட்டனர் அப்படிங்கிறது தான் இதுக்கான பதில். அடுத்து நாம் பார்க்க போகிறது 10ஆவது வினா: விருந்தினரை எவ்வாறு வழி அனுப்ப வேண்டும்? இது ஒரு சொந்தமாக எழுதக்கூடிய வினா. நம்ம வீட்டுக்கு யாராவது விருந்தினர் புதிதாக வந்திருக்காங்க, வந்தவங்க திரும்ப போகும்போது எப்படி வழி அனுப்புவோம் அப்படிங்கிற செய்தி ரொம்ப எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நிறைய புகழ்மொழிகளை கூறியோ, அல்லது மீண்டும் வாருங்கள் என்று சொல்லியோ, அல்லது வராத விருந்தினர்கள், அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் சில பேரை விசாரித்ததாக, நலம் விசாரித்ததாக கூறியோ நாம் வாயில் படி வரை சென்று அவர்களை வழி அனுப்புவது வழக்கம். இதான் அதுக்கான பதில். இது சொந்தமாக எழுதணும், எளிமையாக மதிப்பெண்கள் பெற முடியும். அடுத்து 11ஆவது வினா: இரடி பொம்மல் பொருகுவீர். இரடி பொம்மல் பெருகுவீர் அப்படிங்கிற வரிகளை கொடுத்துருப்பாங்க. இரடி பொம்மல் பெருகுவீர் இத்தொடர் உணர்த்தும் பொருளை விளக்குக. இரடி என்றால் திணை, பொம்மல் என்றால் சோறு, பெருகுவீர் என்றால் பெருவீர். அதாவது திணைச்சோற்றை பெருவீர். அதான் இதுக்கான பதில். முதல் வார்த்தை இரடி திணை, ரெண்டாவது வார்த்தை பொம்மல் சோறு, பெருகுவீர் பெருவீர், திணை சோறை பெருவீர் என்பது இந்த வரிக்கான விளக்கம். ரொம்ப எளிமையான வினா. அடுத்த வினா: ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படை என்றால் என்ன? ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல் அல்லது நெறிப்படுத்துதல். வள்ளலிடம் பரிசு பெற்றவர் பரிசு பெற விரும்புபவரை அழைத்து, யாம் இவ்விடத்தில் சென்று பரிசில் பெற்றோம், நீயும் அவ்வாறு செல், அந்த வள்ளலிடம் சென்று பரிசிலை பெறு என்று அவனுக்கு வழிகாட்டுவது தான் ஆற்றுப்படுத்துதல். ஆற்றுப்படுத்துதல் என்றால் வழிப்படுத்துதல். அடுத்து வேணா மலைப்படுகடாம் பெயர் காரணத்தை எழுதுக. மலைப்படுகடாம் பெயர் காரணத்தை எழுதுக. மலையை அப்படிங்கிற வார்த்தை யானை அப்படிங்கிற சொல்ல குறிக்குது. மலை மலையை அப்படிங்கிறது யானை அப்படிங்கிறதையும், மலையில் எழும் ஓசைகள் வந்து யானையினுடைய மதம் என்ற பொருளையும் குறித்து இந்த மலைப்படுகடாம் அப்படிங்கிற சொல் குறிக்கக்கூடிய பொருளாக சொல்கிறாங்க. 14ஆவது வினா: பண்டைய காலத்தில் மக்களை மகிழ்வித்த சில கலைஞர்களை பற்றி கேட்குறாங்க. பண்டைய காலத்தில், இப்போ இல்லை, பண்டைய காலத்தில் மக்களை மகிழ்வித்த கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அந்த நிறைய பேரில் ஒரு சில பேர் மட்டும் எழுதினாவே போதும். பாணன், பாடினி, கூத்தன், விரலியர், அந்த மாதிரி ஆட்களை நம்ம எழுதினா போதும், அதுக்கான மதிப்பெண்களை பெற்றலாம். அடுத்த வினா 15ஆவது வினா: நச்சப்படாதவன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை கொடுத்துட்டு, நச்சப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லிற்கு மட்டும் விளக்கம் தருக அப்படின்னு கேட்குறாங்க. அடிக்கோடிட்டுறது வந்து நச்சப்படாதவன் அப்படிங்கிற வார்த்தை கேட்டிருக்காங்க. நச்சப்படாதவன் என்றால் பிறருக்கு உதவாதவன். ரொம்ப இப்போ நான் சொல்லக்கூடிய வினாக்கள் எல்லாமே ஒரு வரி அல்லது 2 வரிகளில் கண்டிப்பாக ரொம்ப எளிமையாக எழுதி மதிப்பெண் பெறக்கூடிய வினாக்கள் தான். நச்சப்படாதவன் என்றால் பிறருக்கு உதவாதவன் என்பது பொருள். அடுத்த வினா 16ஆவது வினா: பொருளுக்கேற்ற அடியை பொருத்துக. அப்போ இது பொருத்துக அமைப்பில் வரக்கூடிய ஒரு வினா. அப்போ வினாவும் கொடுத்துருப்பாங்க, 3 தொடரில் விடையும் கொடுத்துருப்பாங்க. அதை வினா வந்து செய்தியாகவும், விடை வந்து அதனுடைய பொருளாகவும் வரக்கூடிய வினாவாக இது அமையுது. அப்போ
அந்த தொடருக்கான பொருள் அப்படிங்கிறது தான் அதை நம்ம பொருத்தி எழுதுறது தான் கிட்டத்தட்ட பொருத்துக்கு அடிப்படையில் வரக்கூடிய வினா. இந்த வினா என்ன சொல்லியிருக்காங்க, உயிரை விட சிறப்பாக பேணி பாதுகாக்கப்படும். என்ன சொல்ல வராங்க, ஒழுக்கம் அப்படிங்கிறது உயிரை விட பேணி பாதுகாக்கப்படும். இங்கே எது அதெல்லாம் நம்ம கேட்கல, ஒழுக்கம் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கல. இந்த வரிக்கு இணையான வரி கேட்டிருக்காங்க, பக்கத்திலே உயிரினம் ஓம்பப்படும் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது, அதுதான் அந்த உயிருக்கு இணையாக உயிரை விட சிறப்பாக உயிரினம் ஓம்பப்படும் அப்படிங்கிறது தான் இந்த வரிக்கான நேர் இணையான பொருளாக அமையுது. அடுத்தது, ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது. ஒப்புரவாளுடைய செல்வத்துக்கு சொல்லக்கூடிய செய்தி இது. ஊரின் நடுவில் நச்சு மரம் பழுத்தது போன்றது, மன்னிக்கவும், இது வந்து ஒப்புரவாளுடைய செல்வத்துக்கு வரக்கூடியது இல்லை. எதுவுமே பார்த்தோன்னாக்கா கொடுக்காமல் இருப்பான் இல்லையா, செல்வம் மற்றவங்களுக்கு பகிராமல் இருப்பான் இல்லையா, அவனுக்கு சொல்லக்கூடியது. அப்போ நடு ஊருள் நச்சு மரம் போன்றது அப்படிங்கிற வரி தான் இதுக்கு இணையான செய்தி அமையும். அடுத்து, ஒழுக்கத்தின் வழி உயர்வு அடைவர், ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை அப்படிங்கிற வரிக்கான பொருள் தான் இது. அப்போ நம்ம 1, 2, 3 ஆகிய மூன்று தொடர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு இணையான பொருளை நாம் 1, 2, 3 அடிப்படையில் இல்லாமல் கலந்து கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரியாக பொருத்தினோம்னாக்க இதுக்கான மதிப்பெண்களை பெறலாம். மற்றொரு காணொலியில் மற்ற செய்திகளை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.